கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இப்போது 24/4/2023 30/4/2023 வரலும் உண்டான நாட்களுக்கு அந்த வாரத்துக்கு கோள்சாரத்தை பற்றி பார்க்கலாம். கோள்சாரத்தை பார்த்துட்டு சில முக்கியமான நாட்கள், அதுக்கப்புறம் எந்தெந்த ராசிக்கு வந்து இன்றைக்கி இந்த இது சந்திராஷ்டம் வருது அப்படின்றதெல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா சொல்லலாம், பரிகாரங்கள்லாம் சொல்லலாம். இப்போது முதல்ல கோள்சாரத்தை பார்ப்போம். இந்த வாரத்தில் பார்த்தீர்களேயானால் காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவான் இருக்கார், புத பகவான் இருக்கார், ராகு பகவான் இருக்கார், சூரிய பகவானும் இருக்கார். 4 கிரகங்கள் இருக்குது. 3 இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் வந்து செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். அதை தவிர வந்து 2 இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் வந்து சந்திர பகவான் மற்றும் சுக்கர பகவான் இருக்கார். சந்திர பகவான் வந்து இந்த வாரம் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம், அதிலிருந்து அவர் வந்து சிம்ம ராசி பூர்வ நட்சத்திரம் வரலும் போகிறார். 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேலே பார்த்தேன்னா பூர்வ நட்சத்திரம் வந்துடுறது. சப்தமத்தில் அதாவது துலாத்தில் கேத்து பகவான் இருக்கார். 11 இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் வந்து சனி பகவான் இருக்கார். இந்த கோள்சாரம் இன்றைய வாரத்து இந்த வாரத்துக்கு இந்த கோள்சாரம் இருக்குது. இந்த வாரத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, 25ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆதிரை நட்சத்திரம், திரு ஆதிரை, அதாவது 2 நட்சத்திரங்களுக்கு திரு அப்படின்ற அடைமொழி உண்டு. அது என்ன அப்படின்னா, திரு ஆதிரையும் திரு ஓணமும் வந்து மிகப்பெரிய சிறந்த நட்சத்திரமாக கருதப்படுகிறது. இந்த திரு ஓணம் அப்படின்றது பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரமாகவும், ஆதிரை நட்சத்திரத்தை வந்து சிவபகவானுக்கு உண்டான நட்சத்திரமாகவும் சொல்லக்கூடியது. இருந்தாலும் சித்திரையின் திருவாதிரையில் ஒரு பெரிய விசேஷம், ராமானுஜர் பிறந்தது ராமானுஜ ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சித்திரையில் திருவாதிரை. ராமானுஜர் வைணவத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திய மிகப்பெரிய மகான். அவர் வந்து 1006 ஆயிடுத்து பிறந்து, அதாவது 1017 பிறந்தார், 1137 வரலும் இருந்தார், அதாவது 120 அவர் இருந்தார். அவர் பிறந்த இடம் வந்து ஸ்ரீபெரும்புதூர். ஸ்ரீபெரும்புதூரில் தான் உகந்த திருமேனி அப்படின்னு சொல்கிறது அவருடைய இதுவே வந்து வச்சுருக்கா, அவருடைய திருமேனியே இது பண்ணி வச்சுருக்காங்க. தான் உகந்த திருமேனி, தமர் உகந்த திருமேனி அப்படின்னு சொல்லக்கூடிய மேலக்கோட்டை, திருநாராயணபுரம், மாண்டியா டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகா. பெங்களூர்லேருந்து பார்த்தோன்னா ஒரு 4-5 மணி நேரம் வரும். ராமானுஜரனுடைய மிகப்பெரிய வழிபாட்டுத்தலமாக கொண்டாடக்கூடியது. அதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் ராமானுஜர் முக்தி அடைந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கம். தானான திருமேனி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல ராமானுஜரே அப்படியே இருக்கா மாதிரியே இருப்பார். அதனால் வந்து ராகு கேத்து தோஷம் இருக்கிறவா ராமானுஜரை போய் சேவிச்சுட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். இப்போ 1000 முடிஞ்சதுனால நம்மளுடைய பிரதம மந்திரியும் வந்து ராமானுஜருக்கு வைணவத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தவர் அவர் அப்படின்றதுனால சஹஸ்ராப்தி அப்படின்ற ஒரு ராமானுஜருக்குன்னு ஒரு இடத்தை இது பண்ணி ஹைதராபாத்தில் வந்து பண்ணியிருக்கார். இதெல்லாம் வந்து ராமானுஜரை பற்றி சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான விஷயங்கள் இந்த வாரத்தில் வருது. எல்லாரும் வந்து அவசியமாக ராமானுஜரை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். அதுவும் வந்து அந்த ராகு கேது தோஷம் இருக்கிறவாள்லாம் கண்டிப்பாக வந்து பண்ணுறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசியாக வந்து பார்க்கலாம். இந்த ராசியில் வந்து யார் யாருக்கு சந்திராஷ்டமம், அதை தவிர என்னென்ன எளிய பரிகாரங்கள் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஒன்றொன்றா பார்க்கலாம். கும்பம், அவிட்டம் சதயம் பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ஒரு பெரிய விசேஷம். இருந்தாலும் உங்களுக்கு 7 சனி நடக்கிறது, ஜென்ம சனியில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கறது ரொம்பவும் நல்லது. உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வண்டியில் இதெல்லாம் போகிறதுல வந்து கொஞ்சம் வேகமாக போகாதீங்க, பொறுமையாக போகிறது ரொம்பவும் நல்லது. அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களில் கடைபிடித்து செல்வது மிகவும் நேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த வாரம் பார்த்தீர்களே ஆனால் 24/4/2023 முதல் 30/4/2023 வரை உண்டான இந்த வாரத்தில் பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு
சந்திரபகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரபகவான் வந்து இந்த வாரத்தின் முதல் நாளான 24ஆம் தேதி மத்தியானம் வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். ஏன்னா இந்த சுக்கர பகவான் வந்து கேந்திரத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. உங்களுக்கு மாளவியா யோகம்னு சொல்லக்கூடிய இந்த யோகம் இருக்கிறதுனால, அதை தவிர வந்து சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால சச மகா யோகம்னு சொல்லக்கூடியதும் இருக்குது. அதனால் பார்த்தீர்களே, ஆனால் என்ன இதனால் என்ன அப்படின்னா, புதிய வீடு மனை வாகனங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதனால் அப்படின்னா, 6ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது ஒரு பெலேஷியஸ் ஹவுஸ் கட்டுவீங்க, அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். கனவில் வந்து வீடு கட்டுறது ஒரு கனவாக இருக்கும். அந்த கனவு நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகுது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து சந்திர பகவான் 24ஆம் தேதி மத்தியானம் 2:30 27ஆம் தேதி அதிகாலை ஒரு மணி ரெண்டு மணி வரலாம் இருக்கார். அந்த இடத்துல வந்து செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகம் பெற்று 3-5 பரிவர்த்தனை மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். என்ன ஏற்றத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னா, குழந்தைகள் மூலியமாக மிகப்பெரிய பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மிகப்பெரிய அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும். பதவி இதெல்லாம் வந்து வரக்கூடிய பதவி உங்களுக்கு வந்து அங்கீகாரம், அதை தவிர வந்து ஹானரரி பொசிஷன் சொல்லுவார் இல்லையா, இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகிறது. சந்திர பகவான் வந்து 27ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து 29ஆம் தேதி மத்தியானம் வரலும் பார்த்தா ஒரு 1:30 வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சந்திர பகவானாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிரிகளை நிச்சயமாக நீங்கள் வெல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு எழுதி வச்சுக்கிங்க, கண்டிப்பாக வெற்றி வரும். ஆனால் சனி பகவான் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும், தடங்கள் வரும், உடல்நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் வந்து சந்திர பகவான் போகிறார். அந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா கண்டிப்பாக வந்து 29ஆம் தேதி மத்தியானத்துலேருந்து 30ஆம் தேதி 1ஆம் தேதியெல்லாம் வந்து அங்கே இருக்கார். அந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் மிகவும் பிராப்தம் இருக்கும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை சந்திர பகவானுடன் வந்து அங்கே இருக்கார். சப்தமாதிபதியும் 3ஆம் இடத்தில் வந்து உச்சம் பெற்று போயிருக்கிறது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறது. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞிகள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பொதுவாக பார்த்தீங்களேயானால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலைக்காக வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தவிர வந்து கணவன் மனைவியுடைய நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதிக்கு போயிட்டு சனி பகவானுக்கு விளக்கேற்றிட்டு வாங்க. அந்த சனிங்கு பகவானுக்கு வந்து இந்த நீல கலர் புஷ்பம் கருங்குவளை மலர்னு சொல்லுவாங்க, அது பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா அது வந்து ஒரு இது வாங்கி போட்டுட்டு அது அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இல்லைன்னா எள் தீபம் ஏற்றுங்க சனி பகவானுக்கு. வார வாரம் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த சனி பெயர்ச்சி ஆகிற வரலும், அதாவது 7.5 சனி இருக்கிறது வரலும் வந்து நீங்கள் வந்து எழுதி இப்போ மேத்தணும். இந்த வாரம் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்களே ஆனால் சனியும் சந்திரனும் சப்தமத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் 180 டிகிரியில் பார்க்குறா. இந்த காலகட்டம் வந்து கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சனி பகவானுக்கு வந்து கொஞ்சம் எள் விளக்கு ஏற்றுறதும், சந்திர பகவானுக்கு வந்து அல்லி மலர் அது வந்து பக்கத்தில் இருந்ததுன்னா போய் சந்திர பகவானுக்கு அல்லி மலர் கொண்டு போய் அவருக்கு சாத்திட்டு வர்றதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் இந்த வாரம் கொடுக்கும். மொத்தத்தில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு ஏற்றமான வாரம் அப்படின்னு சொல்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.